செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் ப்ரவுட்லி பிரசன்ஸ் ஜி தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024 வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இந்து மாகடலை மையப்படுத்திய இந்திய சீன பூகோள அரசியல் போட்டியின் பாரதூரத்தை இலங்கை மக்கள் புரிந்து கொண்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அந்த போட்டி தொடர்ந்தும் ஆள் போல தலைத்து அறகு போல வேரூன்றுவது பகிரங்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு இலங்கையை மையப்படுத்திய இந்திய சீன பூகோள அரசியல் போட்டி தீவிரமடைந்து வருகின்றது. அதன் ஒரு கட்டமாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்பில் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரட்நாயக்கா உட்பட்ட குழு இன்று இந்திய பெரியனரின் டெல்லிக்கு பறந்து இந்திய பெரியனர் இலங்கையில் ஆவல்படும் திட்டங்களின் சாத்தியப்பாடுகள் குறித்து ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளது. இந்திய பெரியனரை பொறுத்தவரை தனது தென்கோடி ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான 23 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பாலத்தை நிர்மாணிப்பது உட்பட்ட செயற்திட்டங்களை முன்னகர்த்தி கொள்ள விரும்புகின்றார். ஆனால் இவ்வாறான செயற்திட்டங்களுக்குரிய பேச்சுக்கள் இன்று டெல்லியில் ஆரம்பித்த நிலையில் நேற்று சீன தலைநகர் பெய்ஜிங்கில் சீன வேதாளமும் கொழும்பை சுற்றிய காட்சிகளும் தெரிந்தன. பெரியன்னரான தன்னுடன் சின்னத்தம்பியான இலங்கையை தரைவழியில் இணைக்கும் வகையில் எதிர்காலத்தில் நகர்வழி செய்ய டெல்லி பிரியப்பட்டாலும் இந்திய பெரியனர் விரும்பும் இவ்வாறான நகர்வழிக்கு உள்ளூர விருப்பம் இல்லாவிட்டாலும் இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் முக்கிய தரைவழி பாதை ஒன்றை அமைப்பது குறித்த ஆலோசனை என்ற போக்கு காட்டலை கொழும்பு வெளிப்படுத்தத்தான் செய்கின்றது. இந்த போக்கு காட்டலின் ஒரு வழிவகையாகத்தான் சாகல ரட்நாயக்கா நாளை வரை டெல்லியில் தங்கியிருக்க போகிறார். ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே கடந்த வருட ஜூலையில் இடம்பெற்ற நேரடி சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்களை அடுத்தே தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு தரைவழி பாதை அமைப்பதற்கான பேச்சுக்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தரப்பில் கூறப்படுகிறது. இது வெறுமனவே ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையே வாகன போக்குவரத்துக்கான தரைவழி பாதையை அமைக்கும் ஒரு திட்டம் மட்டுமல்ல, கூடவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தொடரூந்து பாதை ஒன்றை அமைக்கும் பில்லியன் டாலர்களை தாரை வார்த்து செய்யக்கூடிய ஒரு இமாலய திட்டத்தின் நுனி எனவும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தினூடாக இந்தோ ஸ்ரீலங்கா தொடர்பாடல் எளிதாக்கப்படும் எனவும், இந்த திட்டம் இலங்கைக்குள் மேம்பட்ட ஒரு வீதி வலையமைப்பை உருவாக்கும் எனவும், இந்த திட்டத்தினூடாக தலைமன்னாரும் இலங்கையின் முக்கிய துறைமுக நகரமான திருவோணமலையும் இணைக்கப்படும் எனவும் டெல்லி கொழும்பு அதிகாரிகள் லாவணி பாடிக்கொள்கிறார்கள். இந்த திட்டங்களுக்கு அப்பால் இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடலடியில் எரிபொருள் விநியோக குழாய்களை அமைப்பது, வடக்கில் இந்தியாவுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை துரிதப்படுத்திக் கொள்வது உட்பட்ட சில விடயங்களும் சாகல குழாமின் இன்றைய டெல்லி பயணத்தின் போது அலசப்பட உள்ளதாகவும் கொழும்பு பட்சிகள் கூறிக்கொள்கின்றன. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஒரே வாரத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உயர்மட்ட குழுக்களை அனுப்பி இரண்டு நாடுகளில் இருந்தும் ஆதாயம் பெறுவதற்கு முனைப்பு காட்டுவதை இந்த பயணங்கள் ஆதாரப்படுத்திக் கொள்கின்றன. இந்திய பெரியனர் ஆவல்படும் இந்த திட்டங்கள் யாவுமே இலங்கையை அதன் இன்னொரு மாநிலமாக மாற்றும் உள்ளுடன் என்ற அவலமான கூக்குரல்களை சிங்கள கடும்போக்காளர்கள் எழுப்பாமலும் இல்லை. யதார்த்தமாக நோக்கினால் இவ்வாறான ஒரு கருத்தியலில் உண்மை இல்லாமல் இல்லை என்ற பேசுபொருளும் இருக்கத்தான் செய்கின்றது. இதனால்தான் ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையே வீதியையும் தொடர்ந்து தடத்தையும் உருவாக்கும் திட்டங்களுக்கு எதிராக சிங்கள கடும்போக்காளர்களின் சீற்றமும் எதிர்ப்பும் நிச்சயமாகவே அதிகரிக்கும் என்பதை இப்போதே கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம். இதனால்தானோ என்னவோ இந்திய பெரியனருக்கு எதிரான எதிர்ப்பை கடந்த காலத்தில் காட்டுவதில் முன்னரங்கத்தில் இருந்த JVP-யில் இருந்து அதன் தலைவர் அனுரகுமார அண்மையில் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு சில ஊதுதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் போல தெரிகிறது. JVP-யை பொறுத்தவரை சீனா அவர்களுக்கு ஒரு மானசீக குறு நிலையில் இருப்பதால் இந்த நாடிபிடிப்பின் அடிப்படையில் டெல்லி இப்போது JVP மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியை சுழுவாக கையாள தலைப்படுகிறது.
இதற்கிடையே இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தளத்தில் இந்திய பிரியனின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில், குறிப்பாக இலங்கையின் வடபகுதியில் உள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் இந்தியாவுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு மன்னார், பூநகரி, யாழ்குடாவின் தீவுகள் என இந்திய நிர்மாண திட்டங்களுக்கு சுழிபோடப்பட்டுள்ள நிலையில், அவ்வாறாக இந்தியாவின் ஆளுமை கொண்ட எரிசக்தி திட்டங்களிலும், அதேபோல இந்திய நிறுவனங்கள் ஆளுமை கொண்டுள்ள ஸ்ரீலங்காவின் தொலைத்தொடர்பு துறையிலும் தமது நாட்டுக்கும் அதிக அளவு இடம் வழங்கப்பட வேண்டும் என சீனா புதிய கோரிக்கை வளையத்தை நேற்று அறிந்துள்ளது. தற்போது சீனாவில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் தினேஷ் குணவர்தனா குலாம் தங்கியிருந்து காரியங்களை பார்த்துக் கொள்கின்றது. நேற்று சீன படைய மரியாதையுடன் தினேஷ் குணவர்தனாவுக்கு வரவேற்பு அளித்த சீன பிரதமர் லீ கியாங், அதன் பின்னர் தினேஷ் குணவர்தனாவுடன் பேச்சுக்களை நடத்திய போது இந்த அழுத்தம் வெளிப்பட்டது. சீனாவை பொறுத்தவரை கொழும்பு அதிகார மையத்துக்கு வெண்ணை தடவிய நிலையில் இந்த அழுத்தத்தை வழங்கியமை புலப்படுகின்றது. இவ்வாறான அழுத்தங்களுக்கு அப்பால் கொழும்புடன் அது நேற்று 9 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் போட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் சார்பில் தினேஷ் குணவர்தனாவின் செயலாளர் அனுர திசாநாயக்காவும், சீனாவின் சார்பில் 9 அமைச்சகங்களின் செயலாளர்களும் இந்த ஒப்பந்தங்களில் ஒப்பமிட்டனர். டெல்லியில் இன்று ரணிலின் வரதுகர சாகர ரன்னாயக்கா தலைமையிலான குழு பேச்சுக்களை நடத்துவதற்கு முதல் நாள் சீனாவின் இந்த நகர்வு வந்திருப்பதையும், இந்திய பிரியனர் ஆளுமை செலுத்தும் எரிசக்தி திட்டங்களிலும் தொலைத்தொடர்பு துறையிலும் தனக்கு இன்னும் அதிகமான இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வளையத்தை விடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. சீனா இந்த நகர்வுடன் கூடவே இலங்கைக்கு தான் வழங்கிய $1 பில்லியன் வணிக கடன்களில் சில நீக்குப்போக்கு அறிகுறிகளையும் நேற்று வெளிப்படுத்தியது. அத்துடன் கட்டுநாயக்கா விமான நிலையம், அம்மாந்தோட்டை துறைமுகம், அவற்றுக்கு அப்பால் கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்திற்கும் புதிய புதிய உதவிகளை செய்ய தயார் என்ற கரத்துண்டையும் பெய்ஜிங்கில் வைத்து கொழும்புக்கு அது நீட்டியுள்ளது. அதாவது இந்திய பிரியன்னர் ஆளுமை கொண்ட மையங்களை நோக்கி சீனா மேலும் மேலும் முன்னகரும் வகையில் கனது கரத்துண்டை காட்டி கொழும்பையும் அதனை நோக்கி மேலும் மேலும் முன்னகர வைக்க பிரயத்தனப்படுகின்றது. இலங்கை தீவின் கேந்திர அமைவிடம் காரணமாக உருவாகக்கூடிய இவ்வாறான வெளியரங்க பூகோள அரசியல் அதிர்வுகளுக்கு அப்பால் இந்த ஆண்டு செப்டம்பர் 17 அக்டோபர் 17 இடையில் அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என தற்போது ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையகம் உறுதியளித்துள்ளது. இந்த தேர்தலுக்குரிய திகதியும் வேட்புமனு தாக்கல்களுக்குரிய விவரங்களும் எதிர்வரும் ஜூலை இறுதியில் இல்லையென்றால் ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் அறிவிக்கப்படும் எனவும், அதற்கான பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையகத்தின் இந்த அறிகுறியானது இலங்கையில் அரசு தலைவர் தேர்தலே முதலில் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ள ரணிலின் விருப்பத்தை பிரதிபலித்துள்ளது. அதே சமகாலத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்த விரும்பிய ராஜபக்சர்களின் விருப்பம் கிரகணப்படுத்தப்பட்டதையும் இது வெளிப்படுத்துகிறது. ரணிலும் பெசிலும் அண்மையில் கூடி பேசிய போது அரசு தலைவர் தேர்தலே முதலில் நடத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை ரணில் வெளிப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் பெசிலின் விருப்பத்தை பின்னகர்த்தியதை அடுத்து ராஜபக்சேக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நிறைவேற்று சபை இன்று கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அவசரமாக கூட உள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் வதிவிடத்தில் இன்று மாலை இடம்பெறக்கூடிய இந்த அமர்வில் நாட்டின் அரசியல் நிலவரங்கள் மற்றும் கட்சியின் உள்விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறும் என வெளியரங்கமாக தெரிவிக்கப்பட்டாலும், ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமக்கும் இடையிலான எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில் ராஜபக்சேக்கள் தமக்கிடையில் முக்கியமான கலந்துரையாடல்களை நடத்திக் கொள்வார்கள் எனவும் பலமாக ஊகங்கள் உள்ளன. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். இந்திய பொது தேர்தலின் தமிழக கள நிலவரத்தை நோக்கினால் இன்று அதற்கு ஒரு முக்கியமான நாள். April 19 ஒரே கட்டமாக வாக்களிப்பு இடம்பெறும் அந்த மாநிலத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இன்றே இறுதி நாள் என்பதால் அனைத்து கட்சிகளும் காலை முதலே மும்முரமாக இயங்கிக் கொண்டன. காலை முதலே மும்முரமாக இயங்குதால் இன்று அதிக அளவில் மனு தாக்கல் இடம்பெற்றது. பிற்பகல் 3 39 வேட்புமனு தாக்கல் முடிவடையும் பின்னணியில் இந்த பதிவு பதியப்படும் போது 650 மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் மத்திய சென்னையில் திமுகவின் வேட்பாளர் தயாநிதி மாறனும் இன்று மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இன்றைய மனு தாக்கல் முடிவடைந்த பின்னர் இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை ஆரம்பிக்கின்றது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு எதிர்வரும் 30 இறுதி தினம் என்பதால் அன்றே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு கட்சிகளுக்குரிய சின்னங்கள் ஒதுக்கப்படும். இந்த நிலையில் வைகோவின் மதிமுகவுக்கு
பம்பர சின்னத்தை ஒதுக்க முடியாதென இந்திய தேர்தல் ஆணையகம் இன்று காலை மதிமுகவின் சட்டவாளர்களுக்கு மின்னஞ்சல் ஊடாக பதிலை வழங்கியுள்ளது. இந்த தேர்தலில் தமக்கு பம்பர சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்த நிலையில் இன்று காலை 9 மணிக்குள் இந்த விடயத்தில் இந்திய தேர்தல் ஆணையகம் ஒரு பதிலை வழங்க வேண்டும் என நேற்று நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மதிமுகவுக்கு பம்பர சின்னம் கிடையாது என தேர்தல் ஆணையகத்தின் முடிவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கும் விடயத்தில் இந்திய தேர்தல் ஆணையகத்துக்கே முழுமையான அதிகாரம் இருப்பதால் அதன் முடிவை நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதனால் மதிமுக இந்த தேர்தலில் பம்பர சின்னத்தை தவிர்த்த வேறு சின்னத்தில் இல்லையென்றால் திமுகவின் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டிய நிலைமை எழுந்துள்ளது. இதற்கு ஆதாரமாக பம்பர சின்னம் கிட்டாவிட்டால் வேறு சின்னத்தில் போட்டியிட போவதாக மதிமுக வேட்பாளர் துரை வைகோவும் தெரிவித்துள்ளார். எனினும் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கும் விடயத்தில் இந்திய தேர்தல் ஆணையகம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாகவும் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அவர்கள் விரும்பும் சின்னங்கள் ஒதுக்கப்படுவதாகவும் ஆனால் ஏனைய கட்சிகள் வஞ்சிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்படவில்லை எனவும் அதேபோல தமக்கும் பம்பர சின்னம் ஒதுக்கப்படவில்லை எனவும் துரை வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் பல்டிமோர் நகரில் உள்ள 47 ஆண்டுகால பழமையான பிரான்சிஸ் ஸ்காட் கீ பாலத்தில் சரக்கு கப்பல் ஒன்று நேற்று மோதியதால் அந்த பாலம் தகர்க்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் இதுவரை 6 பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிர் தப்பியோரை தேடும் பணிகள் தற்போது தற்காலிகமாக கைவிடப்பட்டு மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பாலத்தின் மீது மோதிக்கொள்வதற்கு முன்னர் குறித்த சரக்கு கப்பலில் முழுமையான மின்சார தடை ஏற்பட்டதாகவும் இந்த மின்சார தடை காரணமாக இந்த விபத்து ஏற்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் கப்பலில் இருந்து பேரிடர் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பாலத்தில் மோதி பாலம் தகர்க்கப்பட்ட நிலையில் நடத்தப்பட்ட தேடுதல் பணிகளின் போது இருவர் நீரில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டாலும் அதில் ஒருவரின் நிலைமை தொடர்ந்தும் கவலைக்கிடமாகவே உள்ளது. காணாமல் போய் தற்போது மரணமடைந்ததாக கருதப்படும் 6 பேரில் சிலர் பாலத்தில் திருத்த பணிகளை செய்யும் கட்டுமான குழுவில் இருந்ததாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்காவின் முக்கிய துறைமுகமான போர்ட் பிரீஸில் உள்ள முனையத்திலிருந்து ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு நோக்கி புறப்பட்ட இந்த கப்பலில் திடீரென முழுமையான மின்சார தடை ஏற்பட்டதாகவும் இதன் பின்னர் ஏற்படக்கூடிய ஆபத்தை சமாளிப்பதற்காக கப்பலை மிக மெதுவாக செலுத்தவும் பாலத்தை நோக்கி கப்பல் செல்லாமல் இருப்பதற்கும் கப்பலின் மாலுமிகள் குழு இயலுமான வரை அனைத்து முயற்சிகளும் செய்தாலும் பாலத்தின் ஊடாக இடம்பெறும் போக்குவரத்தை நிறுத்த அவர்கள் அவசர கோரிக்கைகளை விடுத்தாலும் இவையாவும் மிக குறைவான நேரத்தில் நடந்ததால் கப்பல் பாலத்தில் மோதியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தை அடுத்து அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் விரைவில் பால்டிமோர் நகருக்கு செல்ல உள்ளதாகவும் முடிந்தவரை பாலத்தை விரைவில் கட்ட அவர் உறுதியெடுத்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த பாலத்தை நிர்மாணிப்பதற்கான முழு செலவையும் மத்திய அரசே செலுத்தும் எனவும் ஜோ பைடன் உறுதி வழங்கியுள்ளார். படாப்ஸ்கோ ஆற்றின் குறுக்கே சுமார் 2.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் ஒரு 4 வழி பாலம் மட்டுமல்ல மேரிலாந்து மாநிலத்தின் பெரிய தொழில்துறை மற்றும் துறைமுக நகரமான பால்டிமோருக்கு ஒரு முக்கியமான பாலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.